வெளிநாடு பிரிவு மாநில செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உண்மையில் வடக்கு பாலபாக்கிய நகர் சுகர் மில் காலனியில் கொரோனா நோய் பரவாமல் இருக்க மக்கள் கந்த சஷ்டி கவசத்தை முருகனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் A1 ஸ்டுடியோ அருண், காந்திமதி ஃபைனான்ஸ் அதிபர் ரமேஷ், சந்தானம், பாபு சுந்தர் ராஜன், வேணுகோபால், மகாலிங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இப்பொழுது நடப்பது கலிகாலம். எனவேதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு கொரோனா என்ற கிருமி உலகம் முழுவதும் மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. அரக்கர்கள் எப்படி பல வடிவங்களை எடுப்பார்களோ, பல உருவங்களை எடுப்பார்களோ, அதுபோல இந்த கண்ணுக்கு தெரியாத கொரோனா என்ற கிருமி மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இவர்களையெல்லாம் எப்படியாவது காக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட முருகப்பெருமான் கருப்பர் கூட்டம் என்கின்ற அரக்கர் கூட்டத்தை அனுப்பி கந்த சஷ்டி கவசத்தை அவனே இழிவுபடுத்த செய்திருப்பாரோ என்று நான் எண்ணுகிறேன். இந்த கந்த சஷ்டி கவசத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு அங்கங்களாக தலையிலிருந்து கடைசி என்னுடைய கால்பாதம் வரைக்கும் ஒவ்வொரு அங்கங்களாக எப்படி காக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான வேல்களை சொல்லி பாலதேவராயர் மூலியமாக கந்த சஷ்டி கவசத்தை முருகப்பெருமான் அருளினான். இன்னும் கொரோனா என்ற கிருமிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே மக்களை காக்க வேண்டும் என்று எண்ணி முருகப்பெருமானே இந்த கந்த சஷ்டி கவசம் ஒன்றுதான் மக்களை பாதுகாக்கும் என்று எண்ணி மக்களை இந்த கந்த சஷ்டி கவசங்களை தானாக முன்வந்து மக்களை சேவிக்க வைத்திருக்கிறார். இதற்கு அந்த கருப்பர் கூட்டமும் துணை இருந்திருக்கிறது. முருகப்பெருமானினுடைய வேலுக்கு வேலை வந்திருக்கிறது. முருகப்பெருமானே இந்த கொரோனா என்கின்ற இந்த நோய்க்கு முற்றுப்புள்ளியை தருவான். அந்த முற்றுப்புள்ளியை தந்து மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த கந்த சஷ்டி கவசம் ஒன்றே தான் வழி. மக்கள் அதை மறந்தார்கள். முருகப்பெருமான் கருப்பர் கூட்டம் என்கின்ற ஒரு அரக்கர் கூட்டத்தை அவனே இந்த உலகத்திற்குள் அனுப்பி நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய நாவிலும் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் இந்த கந்த சஷ்டி கவசம் ஒலிக்க செய்து நம் உடலினுடைய ஒவ்வொரு அங்கங்களாக நம்மை காப்பாற்ற அவன் எடுத்திருக்கிற முடிவு. அவன் வேல் எப்பொழுதும் வெற்றி வேல், அவன் வேல் எப்பொழுதும் வீரவேல். அந்த வேல் இந்த மக்களை காக்கும். இந்த கந்த சஷ்டி கவசம் ஒன்றே மக்களை காக்கும். விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிக்கு மருந்து இந்த கந்த சஷ்டி கவசம் ஒன்றே தான். வெற்றிவேல் வீரவேல் கந்தனுக்கு அருள்வரான். நன்றி. வேல் வீரவேல் உதவும் செங்கதி வேணும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில்வாதனார் கைகி விழாதனை காக்க வேணுவந்து வர வர வேடாயுதனார் வருக 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 மயிலோ வருக இந்திரன் முதலால் என்னிசை போற்ற மந்திர வழி வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேணவன் நித்தம் வருக சிவகிரி வேணவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக ரதனா பவச வருக வருக அசுர துளிகளுக்கு ஐயா வருக என்னை யாரும் இளையோன் கையில் பன்னிரண்டாயிரம் பாசாபுசம் பரந்த விரிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தன காக்க வேலோர் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவும் உயிராக்க வடிவேல் இருந்தோல் வளம்பெற காக்க பிளரிகள் இரண்டும் பெறுவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க படுபதினால் பட்ட புறத்தை வடிவேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கலைத்தால் முழங்கால் கதிர்வேல் காக்க ஐமிழனவீனை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நட்டுணையாக நாவில் கமலம் தந்திரக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிடுந்தோடில் ஆனை அடியில் அருபாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நவமும் மயிரும்
நின்று கண்ணிப்பாண்டாழ்வாள் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்ல பிறப்பருக்கும் பெஞ்சமதன் பை கடல்கள் வெல்க புறத்தாக்கு சேரியன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உடம் மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஒங்கு விக்கும் சிவங்கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சாணி அவண்டால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் நோய உரைப்படுமா கண்ணுதலா தங்களுடைய கண்கார்ந்த வந்தேரி என்று எட்டா எல்லா மகளிரே முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாமர சங்கமத்தில் எல்லா பிறரும் பிறந்திருந்தேன் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிண்டு வேறுட்டு பொய்யாயின் உள்ளத்தில் கோங்காரமா நின்ற எல்லாம் போயுடி மெஞ்ஞானமாகிந்தமை சுடஞானம் எல்லாம் என்ன பெருமானே அஞ்ஞானம் தன்னை அவமிக்கும் நல்லது ஆகமளவே அல்லாய் அடைத்துடரும் காத்துவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் என்னை புகழிப்பாயின் தொழுமின் நாசத்தின் சிந்தனையுள் மன தாய் மலா உணர்வு பழங்கி அசிந்து உள்ளோ